ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் அன்ட்ராஸ் அகாடமி இப்போ நம்ம வந்துட்டு இன்னைக்கு பன்னிரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு வந்து நம்மளுடைய அகாடமி சார்பாக நடத்தப்பட்ட அந்த தேர்வு அந்த தேர்வில் இடம்பெற்றிருந்த பாடங்கள் என்ன அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படின்னு ஒரு பாடமும் ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடமும் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறாம் வகுப்பு பொது புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடமும் இந்த ரெண்டு பாடத்துக்கும் உண்டான வினாக்கள் மற்றும் ஐம்பது வினாக்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது நம்முடைய அகாடமி சர்வாக நடத்தப்பட்ட பத்தாவது தேர்வு நீங்களும் இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிலபஸ் நான் கவர் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா சரி ஓகே அப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் எயிட் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ செவன் டபுள் த்ரீ எயிட் அப்படிங்கிற நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகேவா இல்லை ஒரு வேளை ஃபோன் எடுக்கலன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரி ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் நேப்தலின் என்பது டேஸுக்கு எடுத்துக்காட்டு நாப்தலின் அந்த உருண்டைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது தான் எதுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி பதங்கமாகக்கூடிய ஒரு பொருள் பதங்கமாகும் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க தென் புத்தர் தனது முதல் போதனையை எங்கு நிகழ்த்தினார் புத்தர் தனது முதல் போதனையை எங்கு நிகழ்த்தினார் சாரநாத் சரியான விடை டேஸ் என்பது ஒரு கலவை ஆகும் டேஸ் என்பது ஒரு கலவை கலவை என்பது பல பொருட்கள் எல்லாமே மொத்தமாக கலந்துருக்கக்கூடியது ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாரு இருக்குல்ல பல சாருன்னு சொல்லக்கூடியது சாரு ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் சரியான விடை இந்த நடத்த கொஸ்டின் ஆவியாதல் திரவத்தினுடைய எந்த பரப்பின் மீது நடைபெறுகிறது ஆவியாதல் என்பது திரவத்தினுடைய புறப்பரப்பின் மீது மேற்பரப்புன்னு சொல்லுவோம்ல அந்த பரப்பின் மீது தான் ஆவியாதல் அப்படிங்கிற நிகழ்வு வந்து நடைபெறுது இதுவரை நமக்கு தெரிந்த தனிமங்களினுடைய எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்குது மொத்த நூற்றி பதினெட்டு இயற்கையில் காணப்படக்கூடிய தனிமங்கள் மொத்தம் எத்தனை தொண்ணூற்றி ரெண்டு செயற்கை முறையில் உருவாக்கப்பட்டுள்ள தனிமங்கள் மொத்தம் எத்தனை இருபத்தி ஆறு உலோகம் அல்லாத பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாலு ஆப்ஷனில் எது உலோகம் அல்லாதவை என்பது ஆர்சனிக் என்பது உலகம் அல்லாதவை அலோகம் அல்லாதவை என்பவை எவை அலோகம் அல்லாதவை என்பது ஜெர்மானியம் உலக போலிகள் அல்லாதவை எவை உலோகப் போலிகள் அல்லாதவை கார்பன் தயாரிக்க பயன்படாதவை எவை உரம் தயாரிக்க பயன்படாத ஒரு பொருள் என்பது சிலிகான் கனிப்பொறி தயாரிப்பில் பயன்படும் சேர்மம் என்பது கனிப்பொறி தயாரிப்பில் பயன்படும் சேர்மம் என்பது சிலிகான் ரத்தம் என்பது தனிமம் சேர்மம் கலவை பல படித்தான கலவைன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் சரியான விடையை வந்து கலவை அப்படிங்கிறது சொல்லுவாங்க நீர்ம நிலையில் உள்ள அலோகம் என்பது புரோமின் ஆப்ஷன் பி ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது மையினை நம்ம வந்து தண்ணியில் கலந்தோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவுட் புட்ட நம்ம என்ன சொல்லுவோன்னா ஒரு படித்தான கலவை அப்படின்னு சொல்லுவோம் ஒரு படித்தான கலவை என்று டேஸ் மாதிரி அதனுடைய மாதிரி என்பது முழுவதும் ஒரே பண்புகளை பெற்றிருக்கும் கலவை கூழ்மம் தூய பொருள் தொங்கல் சரியான விடை தூய பொருள் அதில் எந்த ஒரு சாம்பிள் பீஸ் எடுத்தாலும் அதனுடைய பண்புகள்ங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும் எது பருப்பொருள் என அழைக்கப்படுகிறது சவுண்டு லைட்டு ஹீட்டு இதெல்லாம் பருப்பொருள் கிடையாது அலுமினியம் என்பது தான் சரியான விடை தென் நாப்தலின் அதில் இருந்து மணல் கலந்திருந்தது அப்படின்னா அதை எந்த முறையில் வந்து பிரிப்பாங்க ஆப்ஷன் டி பதங்கமாதல் என்னும் முறை பருப்பொருட்களின் நிலை மாற்றத்தின் போது டேஸ் ஆற்றல் டேஸ் ஆற்றலாக மாற்றப்படுகிறது வெப்ப ஆற்றல் இயக்க ஆற்றலாக நீரிலிருந்து ஆல்ககால் டேஸ் முறையில் பிரித்தெடுக்கப்படுகிறது காய்ச்சி வடித்தல் முறையில் பிரித்தெடுக்கப்படுகிறது பௌத்தத்தை நிறுவியவர் யார் கௌதம புத்தர் அறவோர் பள்ளி பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அறவோர் பள்ளி மணிமேகலை மகாவீரரின் கோட்பாடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது மகாவீரரினுடைய கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது திரி ரத்தினங்கள் ஆப்ஷன் சி திரி ரத்தினங்கள் பண்டைய தமிழ் இலக்கியங்கள் ஜைனம் என்பதை டேஸ் என குறிப்பிடுகின்றன சமணம் என குறிப்பிடுகின்றன காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்த யுவாங் சுவாங் டேஸை பார்த்ததாக குறிப்பிடுகிறார் நூறு அடி உயர ஸ்தூபியை பார்த்ததாக குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் பி அது கூற்று ஒன்று கர்மாவை பௌத்தம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு கூற்று செகண்ட் கூற்று சமணத்திற்கு மிகவும் பிற்பட்டே தமிழகத்தில் பௌத்தம் பரவியது அப்படின்னு கொடுத்துருக்கேன் கூற்று இரண்டு சரி அப்படிங்கிறது சரியான விடை தென் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் டாஸ் என்பது துன்பங்களிலிருந்தும் மறுபிறவியிலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலை என குறிப்பிடப்படுகிறது மோட்சம் என்பது ஆப்ஷன் டி சித்தார்த்த கௌதமர் குறித்து கீழ் காண்பனவற்றுள் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் சரி அதில் எது தப்பு அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்து மதத்தை நிறுவியவர் அவரே அப்படிங்கிறது தான் தவறு மீதி இருக்கிறது சரி அவர் நேபாளத்தில் பிறந்தார் அவர் நிர்வாணம் அடைந்தார் அவர் சாக்கிய முனி என்று அறியப்பட்டார் இது எல்லாமே சரின்னு சொல்லியிருக்காங்க தென் கூற்றுகளை கவனி வெப்பப்படுத்தும் போது வாயுக்களை விட நீர்மம் அதிகமாக விரிவடையும் வாயுக்களை விட நீர்மம் என்பது அதிகமாக விரிவடையும் அப்படின்னா ஆப்ஷன் கூற்று கொடுத்துருக்காங்க முதல் கூற்று இரண்டாவது கூற்று என்ன கொடுத்துருக்காங்க வேதிமுறையில் ஒரு சேர்மத்தை எளிய பொருட்களாக உடைக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க வேதிமுறையில் சேர்மத்தை எளிய பொருளாக உடைக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்ததுல ரெண்டு கூற்றுமே தப்பு அப்படிங்கிறது சரியான விடை தென் வடிகட்டுதல் என்பது டேஸ் கலவையை பிரித்தெடுக்க பயனுள்ள முறையாக கருதப்படுகிறது வடிகட்டுதலுங்கிறது என்னென்ன கலவை திண்மமும் திண்மமும் கலந்தால் வடிகட்டுவாங்களா கண்டிப்பாக கிடையாது திண்மமும் திரவமும் கடந்தால் வடிகட்டுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டீ குடிக்கிறோம்ல ஸோ அதில் அந்த தேயிலை தூளையும் நம்ம வந்து பாலையும் வந்து பிரிக்கிறது அதுக்கு ம பயன்படக்கூடியது திண்மம் திரவம் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ பால் அப்படிங்கிறது திரவமாகவும் அந்த தேயிலை தூள் அப்படிங்கிறது திண்ம திரவ பொருளாகவும் சரி திண்ம பொருளாகவும் வந்து அது சரடையில் வந்து சலிக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு நடக்கும்ல அதுதான் வடிகட்டுதல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா இதனடுத்து அடுத்து எஸ்இஎம் செம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் எஸ்இஎம் அப்படின்னா அழகீட்டு மின்னணு நுண்ணோக்கி அப்படிங்கிறது ஆப்ஷன் பி அழகீட்டு மின்னணு நுண்ணோக்கி அப்படிங்கிறது சரியான விடை இரும்பும் சல்ஃபரும் கலப்பதால் டேஸ் கிடைக்கிறது இரும்பும் சல்ஃபரும் கலப்பதால் வேதிவினையில் கலப்பதால் சரிங்களா இரும்பும் சல்ஃபரும் நம்ம வேதிவினை பண்ணும்போது கலப்பதால் என்ன கிடைக்கிறது இரும்பு சல்ஃபைடு அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும் மூன்றாம் பௌத்த சபை அப்படிங்கிறது எங்கு கூட்டப்பட்டது பாடலி கூட்டப்பட்டது சமணத்தின் கடைசி தீர்த்தங்கரர் யார் சமணத்தின் கடைசி தீர்த்தங்கரர் என அழைக்கப்படுபவர் மகாவீரர் சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தனர் இருபத்தி நாலு பணம் மற்றும் பொருள் மீது ஆசை கொள்ளாமல் இருப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அபரிக்கிரகம் ஆப்ஷன் பி அபரிக்கிரகம் பெண்கள் நேரடியாக விடுதலை பெறவோ நிர்வாண நிலை அடையவோ முடியாது என நம்பியோர் யார் ஆப்ஷன் டி திகம்பரர் இருநூத்தி எழுபத்தி மூணு கெல்வின் வெப்பநிலை எத்தனை டிகிரி செல்சியஸ்க்கு சமமாக கருதப்படுகிறது ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயரும் போது நீரில் திண்மத்தினுடைய கரைதிறன் எவ்வாறு இருக்கும் அதிகரிக்கும் வெப்பநிலை உயரும் போது நீரில் திண்மத்தினுடைய கரைதிறன் அதிகரிக்கும் நீர்மம் நீர்மம் கலந்த கூழ்மம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நீர்மமும் நீர்மமும் கலந்த கூழ்மம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பால்மம் என அழைக்கப்படுகிறது கரைப்பானை கொண்டு சாறு இறக்குதல் முறையில் கரைப்பானை கொண்டு சாரி இறக்குதல் முறையில் பிரித்தெடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது கரைப்பானை கொண்டு சாரி இறக்குதல் அப்படின்னு முறையில் பிரித்தெடுப்பதற்கு என்ன அவசியம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க சரியான விடை பிரிப்புணல் என்பது அவசியம் கரைப்பானை கொண்டு சாரி இறக்குதல் முறையில் பிரிப்பதற்காக என்ன அவசியம் பிரிபுணல் என்பது அவசியம் பிரிகை முறை எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது வண்ணப் பிரிகை முறை எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது பரப்பு கவர்தலின் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது வைரத்தினுடைய உருகுநிலை என்ன ஆக்சுவலாக ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் புக்கில் இருந்து வெளில எடுத்துருப்போம் இந்த ஐம்பது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த இருந்து சரிங்களா ஸோ கொஞ்சம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க வைரத்தின் உருகுநிலை ஆப்ஷன் பி த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ டிகிரி சி அப்படின்னு போட்டிருக்காங்க தென் ப்ரெஷர் குக்கரில் அதனுடைய நீர் உள்ளறக்கூடிய அந்த நீரினுடைய வெப்பநிலை எவ்வாறு எவ்வளவு இருக்கும் நூற்றி இருபது டிகிரி செல்சியஸ் வெடிமருந்தில் மருந்தில் அடங்கியுள்ள முக்கிய சேர்மம் என்ன பொட்டாசியம் நைட்ரேட் வெடிமருந்தில் அடங்கியுள்ள முக்கிய சேர்மம் என்பது பொட்டாசியம் நைட்ரேட் ஆக்சிஜனின் கொதிநிலை ஆக்சிஜனின் கொதிநிலை மைனஸ் நூற்றி எண்பத்தி மூணு டிகிரி ஆப்ஷன் பி மைனஸ் நூற்றி எண்பத்தி மூணு டிகிரி சி அப்படிங்கிறது கலவையை உருவாக்கும் உட்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கலவையை உருவாக்கக்கூடிய உட்பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி இயைபு பொருட்கள் என அழைக்கப்படுகிறது கூற்றுகளை கவனி கூற்று ஒன்று எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனவை அப்படின்னு ஒரு கூற்று ஃபர்ஸ்ட் கூற்று எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனவை செகண்ட் கூற்று திரவங்களை அழுத்தலாம் அப்படின்னு செகண்ட் கூற்று கொடுத்துருக்கேன் மூணு ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றலாம் அப்படிங்கிறது மூணாவது குற்றம் கொடுத்துருக்கேன் இதில் சரியான விடை என்ன கூற்று ஒன்று மற்றும் மூணு அப்படிங்கிறது சரி திரவங்களை அழுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இல்லை திரவங்களை வேறு ஒரு கொள்கலில் வச்சு தான் அழுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க இல்லை திரவங்கள் இருக்குதுன்னா அதை ரொம்ப ப்ரெஷர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போது ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டுக்குள்ளே ஒன்றரை லிட்டர் திரவங்களை திணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க தென் மிக அதிகப்படியான ஆற்றலை பெற்றுள்ள பருப்பொருள் எது மிக அதிகப்படியான ஆற்றலை பெற்றுள்ள பருப்பொருள் எது வாயு பாய்மத்தை கண்டறிக பாய்மம் என்பது நீர் okay வா ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஐம்பது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இந்த ஐம்பது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி டெய்லி வந்து ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு பாடத்தில் இருக்கக்கூடிய வினாக்கள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறக்காமல் பார்க்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் என்னென்ன பாடங்கள் அப்படிங்கிறது படிக்கணும் என்ன பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வேணும் அப்படின்னா ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து நம்ம ஷெட்யூல் அப்படிங்கிறது நம்ம வந்து போட்டிருக்கோம் அந்த ஷெடியூல் நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் அதில் ஜாயின் ஆகணும் அப்படிங்கிறது கூட அவசியம் கிடையாது ஓகேங்களா ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் அப்படிங்கிற டாக்குமெண்ட் வரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரும் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃபோட என்ன டாக்குமெண்ட் படிக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக வரும் அதுதான் வந்து ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ அப்படிங்கிறது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ